பரசுராமர் கர்ணனுக்கு ஏன் சாபம் கொடுத்தார்? கர்ணனுக்கு உலகிலேயே மிக சிறந்த வீரனாக வேண்டும் என்று ஆசை. அவர் பரசுராமரிடம் சிஷ்யனாக சேர விருப்பப்பட்டார். கங்காபுத்திர பீஷ்மர், துரோணாச்சாரியர் போன்ற சிறந்த வீரர்கள் பரசுராமரின் சிஷ்யர்களாவார். ஆனால் பரசுராமரோ பிராமணர்களை மட்டும்தான் சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்டார். கர்ணன் ஒரு பிராமணன் போல் பரசுராமரின் முன் சென்று அவருடைய சிஷ்யனாக சேர்ந்தார். பரசுராமர் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கர்ணனுக்கு கற்றுக் கொடுத்தார். கர்ணனும் ஒரு சிறந்த சிஷ்யனாக விளங்கினார். கர்ணனின் வில்லம்பு பயிற்சியும் போர் திறமையும் பரசுராமருக்கு சமம் என்று பரசுராமரே பாராட்டினார். ஒரு நாள் கர்ணனின் மடியில் பரசுராமர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேள் கர்ணனின் தொடையில் கொட்டியது. குருவின் தூக்கத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதால் கர்ணன் அந்த வலியை பொறுத்துக்கொண்டார். சிறிது நேரத்தில் கர்ணன் தொடையிலிருந்து ரத்தம் கசிந்ததால் பரசுராமர் முழித்துக் கொண்டார். பரசுராமருக்கு புரிந்துவிட்டது. கர்ணன் இந்த வலியை தாங்கிக் கொள்கிறான் என்றால் அவன் ஒரு சத்திரியனாகத்தான் இருக்க முடியும், ஒரு பிராமணனாக இருக்க முடியாது என்று. கர்ணன் பொய் சொல்லி அவரை ஏமாற்றியதால் பரசுராமர் மிகவும் கோபமும் ஏமாற்றமும் அடைந்தார். கர்ணனுக்கு அவன் கற்றுக்கொண்ட போர் மற்றும் வில்வித்தை எல்லாவற்றும் அவனுக்கு வேண்டிய சமயத்தில் கைவிட்டுவிடும், அவன் பிரம்மாஸ்திரம் கூட அவனுக்கு உபயோகம் இல்லாமல் போய்விடும் என்றார். இதை போன்ற அரிய கதைகளை கேட்க எங்கள் யூடியூப் சேனலை பார்க்கவும். தெரிந்த புராணம், தெரியாத கதைகள்.